பெரும்பாலான ஆன்மாக்கள் மெஜாரிட்டி ஆஃப் த சோல்ஸ் வந்து உங்கள் உடம்பை பயன்படுத்தி அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளத்தான் முயற்சி பண்ணுமே தவிர உங்களது ஆன்ம வளர்ச்சிக்கு அது உதவாது. முதல்ல இறைவனை அடையணுன்றதுல நோக்கம் இருந்தால் தான் அந்த எனர்ஜி உங்களை இந்த ஆன்மாக்கள் கிட்ட இருந்தெல்லாம் பாதுகாக்கும். பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நிலையோடு வாழ்ந்த அந்த ஆன்மாக்கள் மட்டும்தான் தெய்வ நிலையை அடைந்திருக்கும். பொருளாதார ரீதியாக சக்தி வாய்ந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி, ஆன்மாக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் மனலெவலில் வீக்காக இருக்கீங்கன்னா உங்களே அறியாமல் அந்த ஆன்மா உங்களை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். அவங்க உங்களை ஆக்குப்பை பண்ணணும்னா நீங்கள் தகுதியாக மாறுங்க, ஆட்டோமேட்டிக்காகவே கைட் பண்ணுவாங்க. நீ யாரையும் எதிர்பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. எந்த ஒரு புத்தகத்திலும் கிடைக்காத விஷயமே அத்தனையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் வழியாகவே நீங்கள் உணர முடியும். தயவு செய்து பயிற்சி பண்ணால் பணம் கிடைக்குமா, பிரச்சனை தீர்மா அப்படின்ட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரிங்களா. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அது ஒன்று உள்ளுக்குள்ளே வந்துடுச்சுன்னா இங்கே எதுவுமே இல்லாமல் போயிடும். நம்மளை சுற்றி எந்த ஒரு எதிர்சக்திகளுமே இல்லாமல் போயிடும். எகுத்து நிற்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடும். குருவே சரணம் பிராஞ்சி விஸ்வநாத சுவாமிகளே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இறந்து போன உயிர்கள், இறந்து போன ஆன்மாக்கள் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நமக்கு பயன்படுமா, உதவுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இது ஆக்சுவலி ஒரு அற்புதமான கேள்வி. இந்த கேள்வியை கேட்ட நபரை வந்து நான் பாராட்டுகிறேன். எல்லா ஆன்மாக்களும் அப்படி உதவுமா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இறந்து போன பெரும்பாலான ஆன்மாக்கள் மெஜாரிட்டி ஆஃப் த சோல்ஸ் வந்து உங்கள் உடம்பை பயன்படுத்தி அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளத்தான் முயற்சி பண்ணுமே தவிர உங்களது ஆன்ம வளர்ச்சிக்கு அது உதவாது. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒய்ஜா போர்டு மூலமா வந்து பேசுகிறாங்க. நம்ம பயிற்சி பண்ணி நம்ம மற்ற ஆன்மாக்களோட பேசலாம். இல்லாட்டினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் நம்ம பரம்பொருள் யோகம் பயிற்சி ரெகுலராக பண்ணும்போதே உங்களுக்கே தெரிய வரும். சில நேரங்களில் உடல் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ரொம்ப எளிதாக உங்களால் வந்து பார்க்க முடியும். நல்ல நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் பார்க்க முடியும். ஹையர் ஸ்பிரிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும், ரொம்ப எளிமையாக பண்ண முடியும். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இப்போ இதுக்குள்ளெல்லாம் போகாமல் முதல்ல இறைவனை அடையணுன்றதுல நோக்கம் இருந்தால் தான் அந்த எனர்ஜி உங்களை இந்த ஆன்மாக்கள் கிட்ட இருந்தெல்லாம் பாதுகாக்கும். நான் ஆன்மாக்கிட்ட பேசணுன்றதான் நோக்கம்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் மாந்திரியம் மந்திரம் மாயாஜாலம் போகும், நோக்கம் மாறிடும். நோக்கம் மாறிச்சுன்னா இறை அருள் கிடைக்காது. இறை அருள் கிடைக்கல அப்படின்னா உங்கள் உடம்பும் மனதும் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுரும். அதனால் இறை சக்தி தான் உங்களோட ப்ரொடெக்ஷன். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இறந்த ஆன்மாக்கள் என்பவர்கள் ஆசைகளோடு இறந்தவர்கள் நிச்சயமாக இறைத்தன்மையை பெற்றிருக்க மாட்டார்கள். பெருந்தன்மையோடு, பெரும் கருணையோடு, பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நிலையோடு வாழ்ந்த அந்த ஆன்மாக்கள் மட்டும்தான் தெய்வ நிலையை அடைந்திருக்கும். அந்த தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார்கள். ஆனால் அவங்க எப்போ உதவுவாங்கன்னா, எப்போ நீங்கள் காலி பாத்திரமாக இருக்கீங்களோ அப்போ தான் ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டியே நீங்கள். அப்போ தான் அவங்க கூட கம்யூனிகேட்டே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏதாவது மனிதர்கள் மூலியமாகவோ இல்லை டைரெக்டாக கனவுல வந்தோ, இல்லாட்டினா நீங்கள் ஏதோ ஒரு நிலையில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகும்போதோ வேறு ஏதாவது தகவல் மூலியமாகவோ உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு டிவியிலேருந்து வரக்கூடிய மெசேஜ், ஒரு ஃபோனை பார்க்கும்போது வர மெசேஜ், ஒரு வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ், ஒரு எஸ்எம்எஸில் வர மெசேஜ், ஏதாவது இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதில் வர மெசேஜ், இப்படி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல பொருட்கள் மூலமாக ஹையர் ஸ்பிரிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கைட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முதல்ல நீங்கள் தகுதியான நபராக இருக்க வேண்டும். நீங்கள் தகுதியான நபராக இல்லை என்றால் அவர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். இறந்த ஆன்மாக்கள் உதவாது. தெய்வ நிலையை அடைந்த ஆன்மாக்கள் மட்டும்தான் உங்களுக்கு உதவும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறந்து போன ஆன்மாக்கள் ஆசைகளோடு இறந்தவர்கள். அவர்களுக்கு ஆசையை அனுபவிக்கணுன்ற தன்மையில் தான் அந்த மனமும் ஆன்மாவும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கும். உடல் மட்டும் இருக்காது. அப்போ மனம் அழியாமல் இருக்கிறதுனால அந்த ஆன்மாக்கு சக்தி என்பது இருக்காது. அப்போ மனம் என்பது மேலோங்கி இருக்கிறதுனால, ஆசைகளோடு இருக்கிறதுனால உங்களை பயன்படுத்தி இந்த உலக இச்சைகளை தீர்த்து கொள்ளணும்னு தான் முடிவு பண்ணுமே தவிர வேற இதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உதவணுன்ற எண்ணம் இருக்காது. ரீசெண்டாக வந்து மலேசியாவில் ஒரு கிளாஸ் ஒன்று பண்ணோம். சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், சரி பரவாயில்ல இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணும்னு வந்து தோணுது. பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது நமக்குள்ளே வந்து ஒரு ஆன்மா நம்மளை ஆக்குப்பை பண்ணியிருக்குதா அப்படின்றதே தெரியாமையே வந்து இருக்கிறாங்க. தீட்சை கொடுத்துக்கிட்டே வரும்போது என்னை சுற்றி இருந்த அந்த நபர்களுக்கு வந்து தெரியும். அவங்களோட பேர் நான் சொல்ல விரும்பலை. அவங்க ஆனா போனான்னு கூட நான் சொல்ல விரும்பலை. நடந்த மேட்டர் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. தீட்சை கொடுத்துக்கிட்டே வரும்போது கரெக்டாக ஒருத்தங்கிட்ட வந்து நான் வந்து எனர்ஜி பாஸ் பண்ணுறேன். தீட்சை கொடுக்கும்போது இறை சக்தியோடு கொடுக்கும்போது அவங்களோட ஆக்டிவிட்டியே ஆட்டிடியூடே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு.
சாதாரண ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசால்ட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி ஏர்ல அப்படியே பறக்கிறாங்க. பறக்கிறாங்கன்னா கைகாலோட அப்படியே பறக்கிறாங்கன்னு கிடையாது, கால் கீழே இருக்கு, உடம்பு முதுகு தண்டு மட்டும் மேல, அது கண்ட்ரோலே பண்ண முடியல அவங்கள. நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் பண்ண முடியல. கடைசியில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வாலண்டியர்ஸ்லாம் சேர்ந்து அவங்கள கீழே உட்கார வச்சு அவங்கள படுக்க வச்சு அதுக்கப்புறம் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளை அழைத்து ஏனைய சித்தர் பெருமக்களை அழைத்து முழு எனர்ஜி நம்ம கொடுக்கும்போது அந்த அவங்களோட ஆட்டிடியூடு நீங்கள் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பயந்துருப்பீங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்த எல்லாருமே மிரண்டுட்டாங்க. அவ்வளோ ஒரு மோசமான, ஒரு உக்கரமான, கொடூரமான முகமாக இருந்தது. சில நேரத்தில் நம்மளே அறியாமல் அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து நம்மளை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப நம்மளோட வில் பவர் வந்து ஜாஸ்தி இல்லை அப்படின்னா அப்போ ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணி ஆக்குப்பை பண்ணி வச்சிடும். அப்போ அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது கத்துன கத்து பார்த்த பார்வை எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. கருணை பார்வையோடு நாம் இருந்த காரணத்தினாலும், இறை சக்தி நமக்கு துணை இருந்த காரணத்தினாலும் அந்த ஆன்மாவை அங்கேருந்து விரட்ட முடிந்தது. உடனே நீங்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி வந்துட போகிறீங்க, மகாவிஷ்ணு பேய ஓட்டுறாருன்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ஒரு அனுபவத்தை சொல்லணுன்றக்காக நான் சொல்கிறேன். மகாவிஷ்ணு கிட்டே இருந்தால் பிடிச்ச ஆன்மா விரட்டி விட்டுருவார், தயவு செஞ்சு அப்படி யாரும் வந்துடாதீங்க. அந்த வேலையை நான் பண்ணுறது கிடையாது, அதையும் நான் ரொம்ப கிளியராக நான் சொல்லிடுறேன். சில நேரங்களில் இறை சக்தி வந்து அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் பண்ணிவிடும். அந்த மாதிரியான நேரத்தில் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம். இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தாலும் இந்த உலக ரீதியாக சொல்கிறேன், பொருளாதார ரீதியாக சக்தி வாய்ந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி, ஆன்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் மன லெவலில் வீக்காக இருக்கீங்கன்னா உங்களே அறியாமல் அந்த ஆன்மா உங்களை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். அப்போ என்ன அப்படின்னா, இன்று வெளியே தெரியக்கூடிய இந்த ஆன்மாக்கள் உங்களை பயன்படுத்தி உங்களது உடலையும் உங்கள் உயிரையும் பயன்படுத்தி ஆசையை அனுபவிக்க வேண்டும் என்று தான் இருக்கிறதே தவிர, இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் உங்களை வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கில் இருப்பது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ஹையர் ஸ்பிரிட்ஸ் மட்டும்தான் உங்களால் கைட் பண்ண முடியும். அவங்க மட்டும்தான் உங்களுடைய உயிரையும் உங்களது உடலையும் உங்களது மனதையும் பக்குவப்படுத்தி நல்ல நிலைக்கு கொண்டு போவாங்க, அதை எனர்ஜைஸ் பண்ணுவாங்க. மற்ற ஆன்மாக்கள் பூரா அழிக்கக்கூடிய தன்மை பெற்றது, ஹையர் ஸ்பிரிட்ஸ் மட்டும்தான் உங்களது ஆன்மாவை ஆக்குப்பை பண்ணி நல்ல நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய தன்மை பெற்றது. பட் அந்த நிலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கருணை தான் பேஸ். எங்கே போனீங்கனாலும் கருணை தான். மற்றவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் உண்மையாகவே, நீங்கள் மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், இன்னொருத்தனுடைய வளர்ச்சியை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும், இந்த மாதிரியான கேரக்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா தான் அப்படிப்பட்ட ஆன்மாக்கள்லாம் உங்களை கைட் பண்ணும். அப்படி இல்லாட்டினா அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் உங்களை கைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், உங்களுக்கு உண்டான அந்த தகுதி வளரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே குருமார்கள் சோல்ஸ் மூலியமாக, சோல்ஸ் குருமார்கள் எல்லாம் ஒன்று, சோல்னா என்ன, ஒளின்னு அர்த்தம். அந்த ஒளி எப்போ உங்களை கைட் பண்ணும், நீங்கள் எப்போ தகுதியானவராக இருக்கீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை கைட் பண்ண வந்துடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி குருமார்கள் உடல் ரீதியாக இல்லை, ஒளி ரீதியாக இருக்கிறார்கள், ஆன்ம ரீதியாக இருக்கிறார்கள். அவங்க உங்களை ஆக்குப்பை பண்ணணும்னா நீங்கள் தகுதியாக மாறுங்க, ஆட்டோமேட்டிக்காகவே கைட் பண்ணுவாங்க. நீ யாரையும் எதிர்பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டே இருங்க, டைம் டைமுக்கு டானாக எல்லாம் டான் டான் நடக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு வரமாட்டாங்களா, வரமாட்டான் இந்த ஏக்கமே பட வேணாம். நீங்கள் உங்கள் வேலையில் கரெக்டாக இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள், சாப்பிடுங்க, தூங்குங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உலக வாழ்க்கையில் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. டைம் வரும்போது ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இறங்கி வந்து உங்களை கைட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நிறைய பேர் இப்படி நான் பார்க்குறேன், நிறைய பேருக்கு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸ் கைட் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் உபதேசம் வாங்கினவங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருக்காங்க. என் கண்ணெதிர்க்கே நான் உபதேசம் கொடுத்த பல பேருக்கு வந்து உயர்ந்த நிலை ஆன்மாக்கள் வந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது, இது வந்து எங்கேயோ நடக்காத விஷயம்லாம். கண்ணெதிர்க்கே நான் பல பேருக்கு வந்து இந்த மாதிரியான கைடன்ஸ்லாம் கிடச்சிட்ருக்கு, உங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கும்போது வாழ்வில் நீங்கள் உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைவீர்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.